அவர்கிட்ட ஜாலியாக இருப்பார். அந்த முதலாளிக்கு இதே மாதிரி இருந்தால் அவரும் ஜாலியாகிடுவார். அவர் இந்த மாதிரி ஆள்னு வச்சுங்களேன், என்ன பண்ணார், வேலை விட்டு தூக்கிடுவார். ஓகேங்களா? இவர் தப்பு பண்ணுறன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் குழந்தையாகவே இருப்பார். ஏன்னா இந்த பாவத்துக்கு குழந்தைன்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அப்போ எப்பவுமே ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, உடல் உழைப்பு இருக்காது, யாருக்கிட்டையும் வேலைக்கும் போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சொல்லுவார், எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வேலைக்கு 9 மணிக்கு போகிறது மனுஷன் போவானா அப்படின்னு கேட்பார். ஒன்றும் இல்லை சார், என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு 72 வயசு ஆகுது சார். என்கிட்ட ஒரு மாலை படிச்சுட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு பெரிய கடையில் ராசிக்கல்ல செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஜோசியராக வேணும். தெளிவாக சொல்லிட்டாங்க, 65 வயசுக்கு மேலே தான் சார் வேணும் நாங்கள். ஓகேங்களா? ஏன்னா நான் 2-3 பேர் ரெஃபர் பண்ணிணேன். அவர் என்ன பண்ணுறார் சார், நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் எல்லாம் 30 வயசு 35 வயசு ஆளுங்க, அவங்களாம் எனக்கு வேண்டாம். இல்லை சார், நல்லா அவங்க ஜோஷியும் தெரியுது, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை சார், வரவும் மதிக்கணும் இல்லை சார், அதனால் நல்லா வரணும் சார், பார்க்கறதுக்கு கொஞ்சம் லட்சணமாக இருக்கணும் சார், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நல்லா கலகலப்பாக பேசணும், எங்களுக்கு வியாபாரம் ஆகணும், அதுக்கு முதல் தகுதி 60 வயசுக்கு மேலே இருக்கணும். நம்பால் அனுப்புனேன். அவருக்கு எல்லா பாவமும் 5-9. நான் வந்து நீங்கள் போங்கண்ணே ஒன்று, அவர் முதல்ல கண்டிஷன் போட்டார். நான் எப்போ, நான் 9 மணிக்கெலாம் வரமாட்டேங்க, 11 மணிக்கு தாங்க வருவேன்னார். கடைக்காரர் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீ 11 மணிக்கு வாங்க. 11 மணிக்கு போயிட்டார். லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் போகணுவார். கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரோ, லஞ்சுக்கு சரி நீ போயிட்டு குயிக்காக வந்துடுங்க சார்னார். இவர் போனார் வீட்டுக்கு. போனோடனே 1 மணிக்கு சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு எப்பவுமே படுத்து தூங்குற பழக்கம் அவர். 4 மணிக்கு படுத்துட்டு 4:30 மணிக்கு வந்தார். உடனே அந்த ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணார் சார், 2 கிளைண்ட் வந்து போயிட்டாங்க சார், கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல சார். முன்னாடினா கரெக்டாக தானே வந்திருக்கேன்னார். நான் 7 மணிக்கு ஒர்க் பண்ணி 7 மணிக்கு ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் 1 மணிக்கு போனீங்க சார், பக்கத்தில் தானே வீடுன்னு சொன்னீங்க, நாங்கள் விட்டு நீங்கள் பாருங்கள், 4 மணிக்கு வந்துருக்கீங்க, ஒரு மணி நேரம் லஞ்சினோட பரவாயில்ல, 2-3 மணி நேரம் எடுத்துருக்கீங்களா சார்? இல்லை சார், நான் படுத்து சாப்பிட்ட உடனே தூங்காமல் எப்படி சார் இருக்க முடியும்? என்ன சார், ஆ சாப்பிட்ட உடனே வயசு எங்களுக்கு இதுவும் ஆகலை சார். நான் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு என்கிட்ட, அண்ணே என் அண்ணன் தான் கூட வர, அவர் என்னண்ணே நீங்கள், நான் 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன், கூடுதலாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஹாஃப் டே சேலரி தான் கேட்குறேன், 30,000 அது வேண்டாம் எனக்கு, 20,000 கொடுத்தா போதும், அவரும் ஓகேன்ட்டார். மதியம் வீட்டுக்கு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்னா என்ன அர்த்தம் சார், வீட்டில் போய் படுத்து தூங்கணும்னு அர்த்தம், இது கூட புரியாதவங்க எப்படி சார் வேலை செய்யுது நான்? இது 5-9 அமைப்பு சார். அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் கொடுத்தேன். அவர் ஒரு பெரிய இதுவில் நிறுவன தலைவராக இருந்தார். எனக்கு கேட்கறதுக்கு கூச்சம். இவர் 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உள்ளே நுழையிறார். அவர் என்ன பண்ணார் சார், இந்த வேலைக்கு நான் போகிறேன் சார். சார் நீங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சும்மா தானே இருக்கேன், 30,000 நான் போகிறேன். அவர் போனார். அவர் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணார், கரெக்டாக சொன்னார், சார் நான் 8 மணிக்கு வரேன் சார், கடை வந்து 10 மணிக்கு திறக்கிறேன் சார், 9:30 வந்துடுறேன். இல்லை நீங்கள் 10 மணிக்கு வந்தால் போதும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9 மணிக்கு முன்னாடியாக வந்துடுறேன், என் ரூம் சீயை கொடுங்க, நான் உட்காந்துட்ருக்கேன், சாப்பாடு கொண்டாந்துடுறேன் அப்படின்னு உள்ளே உட்காந்து முதல்ல என்ன பண்ணார்னா, அந்த யார் யாரெல்லாம் கடையில் லிஸ்ட்டு வராங்களோ உள்ளே நுழைஞ்சவொடனே அவங்க அட்ரஸ் வாங்கி வச்சுக்குவார். அட்ரஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த்தை குறித்து வச்சுக்குவார். ஜாதகத்தை போட்டு இமெயில் அனுப்பிச்சிடுவார். வீட்டுக்கு போனோடனே ஃபோன் பண்ணுவார், உங்கள் ஜாதகத்தில் இந்தந்த கிரகலாம் வீக்காக இருக்குது, இந்த கல் போட்டால் சரியாகும். உடனே என்ன பண்ணால், 2வது நாள் வந்து கல் வாங்கிட்டுவோம். அந்த முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, இது புது டெக்னிக்காக இருக்காங்க. கடையில் வந்துட்டு அவன் போன உடனே டேட் ஆஃப் பர்த் வாங்கி இமெயில் இவரும் அனுப்புகிறார். அப்புறம் கூப்பிட்டாரு. உடனே அவர் பண்ணார், சார் நீங்கள் சேலரி 40,000 வச்சுக்கோங்க சார், நல்லா நிர்வாகம் பண்ணுறீங்க சார். வந்து 3-4 பேரை நீங்கள் வெளி ஆளுங்களை சம்பந்தம் நாங்கள் நினைக்காதாலும் நீங்கள் எழுத்துட்டு, இதுதான் நிர்வாக திறமைன்னு அர்த்தம் சார், இது புரியுதுங்களா? நிர்வாக திறமைங்கிறது என்னென்னா அலர்ட்டாக இருக்குது சார். அதாவது நம்ம நோக்கம் எது, வேலைக்கு போட்டு உயரணும், மதியம் சாப்பிட்டு படுத்து தூங்கத்தை நம்ம நோக்கமா? இந்த ஒற்றைப்படை பாவங்கள் 5-9 வரும்போது என்ன ஆகுனா, இங்கே
கர்மான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கர்மாவை நம்ம பொறுப்புகளை நம்ம தட்டி கழிக்கக்கூடிய பாவம். ஒரு பொறுப்புன்னு சொல்லும் போது அந்த பொறுப்பை நமக்கு எப்படியாவது நம்ம அதை இன்னும் மேற்கொண்டு பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு வேலையோட ஃபஸ்ட்டு இதுவே. வேலை நேரத்தை நம்ம கூடுதலாக பண்ணணும், நம்ம விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது சம்பளம்னு முதல்ல சேரும்போது சார், முதல்ல இது யார் யாருக்கெல்லாம் அந்த 2 நாள் 6 பத்துன்னு வரும்போது அவங்களுடைய நிறைய பிளானட் 2 நாள் 6 பத்து தொடர்பு கொள்கிறவங்க ஒரு வேலைக்கு உள்ளே நுழைஞ்சாவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலையில் வேலை கொடுக்குறவங்க என்ன சம்பளம் கொடுக்குறானோ அதை விட அதிகமாக ப்ரூவ் பண்ணி காமிப்பாங்க. அதை விட அதிகமாக ப்ரூவ் பண்ணி காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவன் லோயர் லெவலாக இருந்தாலும் கூட அவனுக்கு கிட்டக்கிட்டன்னு டாப் லெவலுக்கு போயிடுவான். தன்னுடைய கடமையை மட்டும் செஞ்சுட்டு சுகமாக இருக்கணும்னு பண்ணுறவங்க பெரிய ஆள் ஆக முடியாது. இது வந்து வேலைக்கு மட்டும் இல்லை, எல்லா துறையும் சொல்லலாம். எல்லா துறையிலும் தன்னுடைய வேலை என்ன, அந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணணும், அதை வந்து சின்சியராக பண்ணணும். சின்சியர் அப்படிங்கிறது எந்த பாவனா, இந்த பாவம் தான் சார். சின்சியர்னு சொல்கிறோம் இல்லையா, நேரம் தவறாமை, சின்சியர், ஹார்ட் ஒர்க்கு. ஆனால் உடம்புல வலியெலாம் இல்லாமல், அது ஹார்ட் ஒர்க்குனா மூட்டை தொகுத்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஹார்ட் ஒர்க்னு அதாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய வேலையில் வந்து தீவிரமாக, அதாவது தீவிரமாக ஏற்படுறது, இலக்கு நிர்ணயித்து ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் இந்த பாவங்க. ஓகேலா, இப்போ ஒரு ஜாதகத்தில் 6வது வீடு இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க வேலையில் பஞ்சுவலாக இருப்பாங்க சார். இப்போ இவருக்கு லக்ன பாவங்கிறது வேறு மாதிரி காமிக்குது. லக்ன பாவங்கிறது அவருடைய குணாதிசயம், புரியுதுங்களா. லக்ன பாவங்கிறது ஒரு குணாதிசயம், அவருடைய குணம் இந்த மாதிரிங்க, ஆனால் வேலையில் இந்த மாதிரி இருப்பாருங்க. 6வது பாவங்கிறது உத்தியோகஸ்தானம், லக்ன பாவங்கிறது குணாதிசயம். அப்போ இந்த மாதிரி இருந்தால் 6வது பாவம் 2 நாள் 6 பத்துனாவே என்ன, இங்கேனா கொடுப்பனை வந்து பலமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரியே வந்துச்சு. அப்படின்னா என்ன சொல்லலாம், நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தசா புத்தி இதெல்லாம் போக வேண்டியதே இல்லை சார். கண்ணை மூடிக்கிட்டு 35 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாதகம் சார் அப்படின்னு சொல்லலாம் சார். 35 வருஷம் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை சார், எது வந்தாலும். ஏன்னா கொடுப்பனை பலமாக இருக்கு. கொடுப்பனைங்கிறது என்னன்னா, கொடுப்பனை நல்ல பலமாக இருந்தால் சார், கொடுப்பனைங்கிறது ஒரு பாறை மாதிரி சார், தசா புத்தி உளி மாதிரி. பாறையில் உளியை வச்சு நீங்கள் சுற்றியில் ஓங்கி ஓங்கி அடிச்சிங்கன்னா ஒரு ஒரு புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக விடும், பாறை உடையாது. இதை கொடுப்பனை பலவீனமாக இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு மண்ணுருண்டை மாதிரி. அதில் உளியை வச்சு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா ஒரே தட்டில் எல்லாம் போல போகணும்னு ஓடிடும். ஓகே சார், அதான் கொடுப்பனைங்கிறது. இந்த கொடுப்பனை நல்லா இருந்துச்சுன்னா, அதனால தான் கொடுப்பனைக்கு 70 மார்க் போட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுப்பனை 70 மார்க் இருக்கும்போது தசாபுத்தி வீக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் விழுந்தவங்க மீண்டு எழுந்துக்குவாங்க. கொடுப்பனை கெட்டு போனவங்க விழுந்தவங்க அதோடு போச்சு, அவ்வளோதான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா கொடுப்பனை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, இப்போ இவருக்கு கொடுப்பனைங்கிறது 6வது பாவம் நல்லா இருக்குதால இவருக்கு தசாபுத்தி எது வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இவருக்கு அந்த ஏரியா நல்லாயிருக்கு, அந்த கொடுப்பனை நல்லா இருக்கிறதால இவருக்கு என்ன சொல்லலான்னா, 35 வருஷத்துக்கு குறையாமல் சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு டெஃபினட்டாக 25 வயசுக்கு முன்னாடி நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ருப்பீங்க சார். 25 வயசுக்கு முன்னாடி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை, நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருப்பீங்க சார். சில பேர் சம்பாதிப்பாங்க சார், வேலைக்கு போயிட்டு பாக்கெட் மணிக்கு பத்தாது சார். என் பையன் வேலைக்கு போகிறான், ஏதோ சம்பாதிக்கிறான், ஆனால் வீட்டுக்கெலாம் தரத்தில்லைங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணால், 25-26 வயசுலேயே சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்து ஒரு லேண்டு வாங்கி கடன் அடைச்சி தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது, அக்கா கல்யாணம் பண்ணுறது இருக்கா இல்லையா சார். அவன் சம்பாதித்தையே ஓட்டிகிட்டு இருப்பான் சார். அது இந்த கொடுப்பனை பலமாக இருக்குதால் இவருக்கு என்ன அப்படின்னா, 25 வயசுலேயே ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பார். சேர்ந்த முத வேலையே ரெக்ககனைஸ்டு வேலையாக இருக்கும், ஜாப் ரெக்ககனைஷன் சொல்லுவோம் சார். ஜாப் ரெக்ககனைஷன்னா எடுத்த உடனே செய்கிற வேலை வந்து ஒரு மரியாதைக்குரிய வேலையாக இருக்கும். மரியாதைக்குரிய வேலைனா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன், பியூனாக போனாருன்னா என்ன மாதிரி சார் மரியாதையா சார், அது மரியாதை இல்லை. எடுத்த உடனே ஹெட்மாஸ்டர் ரேங்க் கிடைக்குது, மரியாதையாக இருக்குது. எடுத்த உடனே ஒரு சப்ஜெக்டுக்கு இன்சார்ஜாக கிடைக்குது, மரியாதைனா வேறு. ஓகேங்களா, அந்த மாதிரி. ஏன்னா அந்த கொடுப்பனை நல்லா வலுவாக இருக்குதால. இங்கே ஏன் நான் இந்த கொடுப்பனை பற்றி அவ்வளோ சொல்கிறேன்னா, கொடுப்பனையும் நல்லா இருந்துட்டால்
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தேடி வந்துடும் சார். ஆக்சுவலாக தசா புத்திங்கிறது இன்னும் நல்லா இருந்தால் இன்னும் சிறப்பு, அது வேறு விஷயம். இப்போ இவருக்கு பாருங்களேன், அப்படி மேலோட்டாக பாருங்கள், இவருக்கு கேது தசை 3 வயசில் வந்ததா? அதுக்கப்புறம் என்ன சார், சுக்கர தசை 23 வயசில் வந்துச்சு இல்லையா? சூரிய தசை அந்த 6 வருஷம் பார்த்தீங்கன்னா 23 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நல்ல பெரிய பதவியில் இருந்தார். எப்போ ஜாபுக்கு போனீங்க சார்? 23. அந்த சூரிய தசை வந்த உடனே அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த விதி நல்லா புரிதாக பாருங்கள் சார். சூரிய தசை அதாவது கேது தசை 3 வயசு வரைக்கும் கேது தசை, அப்புறம் 20 வயசு வரைக்கும், 23 வயசில் அவருக்கு சூரிய தசை ஆரம்பிச்சுது. இந்த சூரியன் வந்து ஜாதகத்தில் ஏற்கனவே சூரியன் எப்படி சார் இருக்காரு, 2, 4, 10. இங்கே தசாநாதனே வலுவாக இருக்கார். அதுக்கப்புறம் கொடுப்பனை வேறு இருக்குது, அப்போ கூடுதல் பலமாக போச்சு. கொடுப்பனைங்கிறது ஏற்கனவே நல்லா இருக்குது, தசாநாதனும் நல்லா இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கூடுதல் பலத்தை கொடுக்குது. அப்போ அந்த சூரிய தசையில் எடுத்த உடனே நல்ல ஒரு டாப் ரேங்க். டாப் ரேங்க்னா இவருக்கு கீழே ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி, 5 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி, ஒரு ஜாப்பில் வந்து ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி, முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கிற மாதிரி. அதாவது நமக்கு ஜாப்பில் வந்து 10 வந்துட்டாவே சார், நமக்கு நடக்கிற தசா புத்தியில் 6, 10 முடிவெடுக்கிற அதிகாரம் சார். ஒரு வேலையில் முடிவெடுக்கிற அதிகாரம், ஒரு வேலையில் யார் சார் முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கும்? மேனேஜர் கேட்டகரி இல்லை, அசிஸ்டன்ட் மேனேஜர், சூப்பர்வைசர். உதாரணத்துக்கு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கங்களேன், ஒரு பொருளை ஒரு கார் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி, ஒரு பொருள் வருது, அந்த பொருளை கட் பண்ணி ஒரு 2000 பீஸ் வரும், ஒரு பெரிய ஷீட்டு, அதை 2000 பீஸ் கட் பண்ணுறோம். அது கட் பண்ணிவிட்டு மீண்டும் ஸ்க்ராப்பை வச்சுக்கிட்டு, ஸ்க்ராப் இருக்குது அதை தூக்கி குப்பையில் தான் போடுறோன்னு வச்சுக்கோங்க, இடைக்கு இடையே போடும். இதே நல்ல திறமசாலி இருந்ததுன்னா அந்த ஸ்க்ராப்பே என்ன பண்ணுவாங்கன்னா, 2000 பீஸ் கட் பண்ணக்கூடியதை நல்லா கரெக்டாக கட் பண்ணி 2200 பீஸ் கட் பண்ணுவோம். அந்த ஸ்க்ராப்பை வந்து வராமல் பண்ணுவான். யார் பண்ணுவாங்க சார் இதை? வேலையில் பொறுப்பாக இருக்கிறோம். வேலையில் பொறுப்பாக இல்லாத என்ன பண்ணால், உள்ளே வந்த உடனே ஒரு யூடியூப்பில் போட்டுட்டு புதுசாக வந்த சினிமாவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கிறான்னு வச்சிங்களேன், என்ன சார் அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களை அந்த இது போயிடும். அப்போ இந்த 6, 10 ஒரு நிர்வாக திறமை. முடிவெடுக்கிற அதிகாரம்னா அவர் எடுத்துருவார் முடிவை, அவருக்கே தெரியும் இந்த முடிவு எடுத்தால் நம்ம மேனேஜர் நம்மளை பாராட்டுவார், நம்ம அதிகாரம் நம்மளை பாராட்டுவார். அப்போ 2000 பீஸுக்கு பதிலாக 2100 பீஸு. ஸ்க்ராப் எங்கப்பா? ஸ்க்ராப்லாம் இல்லை சார். அப்போ என்னப்பா பண்ண, ஸ்க்ராப்னு எடுத்துகிட்டு எங்களா ஒளி போட்டியா? இல்லை சார், 200 பீஸ் உருவாக்கிட்டேன் சார். எப்படிப்பா உருவாக்குனேன்? ஒன்றும் இல்லை சார், நம்ம கட் பண்ணுறத கொஞ்சம் ஓரமாக கட் பண்ணால், ஓரமாக கட் பண்ணால் வேஸ்ட்டான என்ன பண்ணுறது, ரொம்ப கரெக்டாக கட் பண்ணணுமே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இந்த பக்கம் ஒரு ஆள் பிடிச்சிக்கணும், அந்த பக்கம் ஒரு ஆள் பிடிச்சிக்கணும் சார். ஒரு ஆளை பிடிக்கும் போது தான் சார் இந்த மாதிரி, ரெண்டு பக்கம் ஒரு ரெண்டு பேர் பிடி, நான் காமெடியாக சொல்கிறேன் சார் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக, ரெண்டு பேர் பிடிக்கும் போது கரெக்டான மிஷின் வைக்கும் போது கரெக்டாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும் சார். உடனே என்ன பண்ணுவார் சார், பண்ணுவார் அவர் மேனேஜராக இருக்கிறவர், அவரை வந்து கரெக்டாக அவர்கிட்ட என்ன முடிவுன்னு அவரே எடுத்துக்க சொல்லுவார். கூட ஒருத்தனை இருக்கான் சார், அவன் சரியாக வேலை செய்ய மாட்டான் சார், எனக்கு அந்த பையன் வேணாம் சார், சரி வேறு பையனை வாங்கிக்கோ, அவனை கூப்பிட்டு வேலையை விட்டு போப்பா, இன்னும் ஒரு பையனை எடுத்துப்பான். நிர்வாகங்கிறது அதானே சார், நிர்வாகங்கிறது எப்பொழுதுன்னா ஒரு வேலையை அவர்களாகவே தீர்மானிக்கும் பண்ணிக்கும் போது அந்த தலைமை என்பது அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துரும். நம்ம ராமாயணத்தில் பார்க்கலாம், லக்ஷ்மணன் வந்து போர்க்களத்தில் இறக்கிற தருவாயில் இருக்கார். ராமருக்கு ஒரே பதட்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவர் அனுமனை கூப்பிட்டு, ஒரு மூலிகை இருக்குது இந்த மலையில் இருக்குது, நீ போய் கொண்டாப்பா அப்படின்றார். என்ன சார்? உடனே என்ன பண்ணுறாரு, அனுமன் போகிறாரு, மூலிகையை தேடுறாரு, மூலிகை கிடைக்கல. நாம் என்ன பண்ணுவோம், மூலிகை கிடைக்கலன்னு சொல்லும். மூலிகை இருந்தால் தானே சார், மூலிகைலாம் இல்லை. அனுமன் என்ன பண்ணார், யோசிச்சார், இது தேடுறதுக்கு நேரம் இல்லை, மலையே தூக்கிட்டு வந்துடுவோம். அது கதை உண்மையாக போய் அப்பாற்பட்டு சார் மலையை தூக்குறாரா இல்லை. இங்கே கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு முடிவு எடுக்கணும், இந்த முடிவு ஸ்மார்ட்டாக எடுக்கணும். ரெண்டாவது, லேட்டாக போனாலும் பிரச்சனை, நம்ம உட்காந்து தேடிட்டு தேடிட்டு இருக்கிறத, இந்த மூலிகை நமக்கு என்னன்னே தெரியாது, நமக்கு அறிவு கம்மி. இதில் ராமர் கண்டுபிடிச்சிருவார்,
அங்கே இருக்கிற முனிவர் கண்டுபிடிச்சிடுவார். அப்போ மலையை தூக்கி போய் கொண்டாந்து போட்டுட்டு ஏன் கண்டுபிடிச்சிங்க பண்ணும்போது நேரம் மிச்சயமாகுது. இதை யார் பண்ணுவாங்கன்னா இந்த ஏரியா சார், செயல் வீரர்கள். இது ஆறாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ அவங்க உடனுக்குடன் ஸ்மார்ட்டாக முடிவெடுப்பாங்க, நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க, அது அந்த துறையில் அவங்க சிறப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் வில்லங்க இருக்கும் அதுதான. அதாவது என்னென்னா இங்கே 12 வரும்போது கொஞ்சம் செய்கொழி சேதாரம் சார். செய்கொழி சேதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மலை இருக்கும்போது அந்த மலையில் வந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த இவனாக கற்பனை பண்ணிக்கிது, இங்கே தான் நிறைய செடி இருக்குது, அப்போ இதில் தான் மூலிகை இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஏரியாவை மட்டும் தூக்கிட்டு வந்துட வேண்டியது. ஆனால் அதில் மூலிகை கம்மியாக தான் இருக்கும். அந்த மூலிகை எப்பவுமே நிறைய செடி இருக்கிற இடத்துல வளராது. என்ன சார், நிறைய செடிகள் எடுத்து வராமல் தனியாக தான் வளருதுங்க மாதிரி வச்சுக்கிங்களேன். அப்போ இவன் ஒரு ஐடியா பண்ணுறான்ல, இவன் ஐடியா என்ன சொல்கிறான்னா, மூணு இங்கே தான் நிறைய செடி இருக்குது, இங்கே தான் இருக்குன்னு நினச்சிட்டு அவன் கொண்டாடும் போது அதில் ஃபெயிலியர் ஆகிடுது பார்த்தீங்களா. அதுதான் இந்த 12. அப்புறம் அவங்க தேடி மூலிகை கண்டுபிடிச்சாலும் கூட அப்புறம் தான் அங்கே சொல்லுவார், நீங்கள் மொத்தமான இந்த மூலிகை மர செடி இல்லாத இடத்த கொண்டாந்தால் நல்லா இருந்திருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன அப்படின்னா, அந்த 12 போது நம்முடைய அறிவு, அதாவது லக்கண பாவங்கிறது ஒருத்தருடைய அறிவு சொல்லக்கூடிய சார், சுய அறிவு. இது படிச்சிடலாம் சார். 8-12 இந்த அறிவு வேலை செய்யாமல் போகிறது. நம்ம எல்லா விஷயத்துக்கும் லக்ன பாவத்தை இணைச்சிக்குவோம் சார். இப்படி பண்ணால் இப்படி இருக்கும், இப்படி பண்ணால் இப்படி இருக்கும். ப்ராக்டிக்கலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, களத்தில் இறங்கும் போது இருக்கக்கூடிய சூழலை பண்ணி சூழலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது தான் ப்ராக்டிக்கல். நான் வந்து இதுவில் மதுரையில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டேன் சார். நான் சென்னைக்கு வந்த புதுசில் மதுரையில் ஒரு கம்பெனியில் சென்னையோடைய ஹெட் ஆஃபீஸு மதுரையில் என்ன போஸ்டிங் போட்டாங்க, அங்கே போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு. எங்கள் எம்டி என்ன பண்ணுவார்னா, அவர் மேப்பில் வச்சு தான் பார்ப்பார். மதுரைக்கும் விருதுநகருக்கும் 40 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர்னா 50 ஒரு மணி நேரம் ட்ராவல். அப்போ என்ன பண்ணுறது, எவராஜ் 9 மணிக்கு கிளம்பு, 10 மணிக்கு அங்கே போ, 11 மணிக்கு மீண்டும் ஆஃபீஸுக்கு வந்துடுனார். நான் உடனே என்ன சொல்ல, எங்கள் ஆஃபீஸுக்கு சார், நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி மேப்பில் வண்டி ஓடலை சார் அப்படின்னு நான். ஒரு மணி நேரம் 10 வருங்கிறார். ஆமாம், ஒரு மணி நேரம் போகிறதுக்கு அங்கே உட்காரன் இல்லை, அங்கே போய் பார்த்தோன்னே அவங்களை பார்த்துட முடியுமா? நான் அந்த ஆஃபீஸுக்கு போகிறேன் சார், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒன்றும் ஆஃபீஸ் இல்லையே, அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கணும் இல்லை, ஆட்டோ பிடிச்சிட்டு போய் உட்காரன் சார். உட்கார்ந்த உடனே அந்த மேனேஜர் நம்மளை பார்த்துருவாரா, அவர் வேற என்ன மீட்டிங் இருக்குல்ல. சரி, அப்போ ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்க. நான் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், நான் இன்றைக்கி போயிட்டு வரேன். நான் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுவேன். இதை வந்து அந்த எம்டியோட அப்பாவுக்கு புரிஞ்சுக்குவார், லெட் இம் டூ இட் அப்படின்ட்டுவார். நான் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசினா, அப்போ ஒயர்லெஸ்ன்னு ஒரு இது இருக்குது சார், இங்கிருந்து நான் மதுரையிலேருந்து பேசுவேன். அவருக்கு உடனே அவர் எம்டி பெரியவர் என்ன பண்ணுவார், வயசு 70 அவர் வந்து கூப்பிட்டு, ஓகே மேன் யூ டூ இட், டோன்ட் ஆர்கியூ. அப்புறம் என்கிட்ட சொல்லுவார், நீ ஆர்கியூமெண்ட் பண்ணுற வேலை வச்சுக்க, அவன் சொல்கிறான்ல அது செய், அப்புறம் சொல்லியே, அப்புறம் வந்து சொல்லியே, ஏன் ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன் அப்படின்வார். பெரியவருக்கு எல்லாம் புரியும். அவர் சின்ன வயசு, அவருக்கு என்ன பார்த்து 40 இருக்கு, அவர் என்ன பண்ணுவார், நாம் ஒன்று சொன்னால் அதில் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. நமக்கு அப்போ இள வயசு, இப்போ ஆர்குமெண்ட் பண்ணுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது இரட்டைப்படை பாவம் சார், தியரிங்கிறது ஒற்றைப்படை பாவம். தியரிங்கிறது என்ன பண்ணுறதுன்னா, ஒரு பொதுவான அனுமானத்தை பண்ணுறோம். கடலூர்லேருந்து சாரி பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனத்துக்கு 40 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம். தேரி என்ன சார், டிராஃபிக் வந்தால் என்ன பண்ணுறது, நம்ம போய் உட்கார்ந்த உடனே அந்த பஸ்ஸு கிளம்பணுமே. நம்ம போய் லக்னம் வந்து சுய அறிவு சார், 8-12 சுய அறிவு கெட்டு போதும் சார். அப்போ ப்ராக்டிக்கல் என்பது இரட்டைப்படை பாவம் சார். எப்போதுமே இந்த ப்ராக்டிக்கல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து நடைமுறை சிக்கலை நிறைய கொடுக்கும் சார். நாம் ஒன்று நடக்கும், அது ஒரு நடக்கும். நம்ம தியரிங்கிறது ஒரு விஷயத்தை சொல்லும் சார், அது பிரகாரமே ப்ராக்டிக்கல் இருக்காது. இப்போ பிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம அந்த ப்ராக்டிக்கல் பண்ணுவோம். ஒரு கெமிக்கல், ரெண்டு கெமிக்கலை கலக்கும் போது இது கிடைக்கும் அப்படின்வாங்க, கிடைக்காது. ஏன்னா ரெண்டுத்துலேயும் கலப்படம் இருக்கும். ஒரிஜினலாக இருந்தால் தான் இது நடக்குங்கிறது விதி, கலப்படம் தான் எங்கே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கலப்படமாக இருந்தால் இந்த மாதிரி ஆகுங்கிறது ப்ராக்டிக்கலில் நடக்கிற நடைமுறை சிக்கல்கள். ஓகேங்களா, அந்த மாதிரி இந்த 2-4-6-10 வரும்போது இவர்கள் தியரிட்டிக்கலை விட ப்ராக்டிக்கல் அதிகமாக நம்புவாங்க சார். களத்தில்
எதுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அந்த ஆறாவது பாவத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விகள் வரும், பையன் வேலைக்கு போகலாமா என்ன அப்படின்ட்டு. அப்போ வேலைக்கு போயிட்டு ஒருத்தர் சிறப்பாக இருக்கிறேன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், வேலைக்கு போயிட்டு ரொம்ப நாள் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜாதகத்தை எடுங்க, ஆறாவது பாவம் 2, 4, 10 தொடர்பு கொள்ளும். அதான் எடுத்த உடனே நல்லா ரேங்க்குக்கு போகிறவங்க. அரசு உத்தியோகத்தில் பெரிய உத்தியோகம் சார், சின்ன உத்தியோகம் இது, பியூனாக இருக்கிறவங்களும் இது பார்த்தீங்களா, இது கிடைக்கும் சார், கிடைக்கும். அதிகாரம் இல்லாத வேலையாக இருக்கும், ஒரு கிளரிக்கல் ஆசிரியர் பணி, அதிகாரம் பண்ண முடியாது. அதிகாரம் பண்ண முடியாதுன்னா ஒருத்தனை வந்து நம்ம வேலை வாங்க முடியும், இந்த வேலையை நீ செய்யன்னு சொல்ல சொல்ல முடியாது. ஆ, பத்தோட பதினொன்றா இருக்கலாம், என்ன சார் ஆவரேஜான வேலை, அதாவது அதிகாரம் பண்ண முடியாது. அதாவது நல்லா புரிஞ்சுங்க சார், அதிகாரங்கிறது இந்த ஏரியா சார, வேலையை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறேன் சார். ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஒருத்தர் செய்கிற வேலையில் ரொம்ப அதிகாரம் பண்ணுறாருனா அவர் என்ன மாதிரி வேலையாக இருக்கு சார், அவர் தானே இருக்கும். அப்போ அது 2, 4, 6 பத்திங்கிறது அதிகாரம் மிக்க பதவி, ஆளுமை மிக்க பதவி. அதுக்கப்புறம் அந்த ஆளுமை மிக்க பதவியில் அவருடைய எண்ண ஓட்டம் என்னது லக்னபாவம். லக்னபாவமும் 2, 4, 6 பத்துனா இன்னும் பிரமாதமாக இருக்கும், அது கூடுதல் சிறப்பு. நீங்கள் பாருங்கள், ஆஃபீஸருக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களா சார், ஆஃபீஸர்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க, அதுலேயும் மென்மை, மென்மையாக இருக்கிற தன்மை, ரஃப்பாக இருக்கிற தன்மைலாம் இருக்கு இல்லையா, அது லக்னபாவம். லக்னபாவங்கிறது ஒருத்தருடைய பொதுவான எண்ண ஓட்டங்கள். ஆறாவது பாவங்கிறது வேலையில் அவர் எப்படி இருப்பார். டைம் ஆகிடுச்சா, ஓ சார் 10 அப்படின்னா ஆறாவது பாவம் 2, 4, 6 என்னன்னா, இது என்ன பலன் அப்படின்னா, அதில் ரெண்டு விதமான பலன் சார், அகத்துக்கு ஒரு பலன், புறத்துக்கு ஒரு பலன். எந்த கேள்வி எடுத்தாலும் எந்த பாவம் இருந்தாலும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், அகத்துக்கு ஒரு பலன், புறத்துக்கு ஒரு பலன். இப்போ ஆறாவது பாவத்தில் ரெண்டு விதமான காரகம், இதெல்லாம் அகம் சார், புறங்கிறது உத்தியோகம். ஓ அப்படியா, ஓ சரி சரி சரி. அகம் சார்ந்து இருக்கா புறம் சார்ந்து இருக்கா சார், புறம் சார்ந்து இருக்கு. இந்த அளவுக்கு தெரிஞ்சாவே போதும் சார் நமக்கு, முதல்ல ஆறாவது பாவம் புறம் சார்ந்து இருக்கு. அப்போ உத்தியோகம் சம்பந்தமான விஷயம்லாம் நல்லா இருக்கும், ஆனால் நோய் அகம் வயிறு இது சம்பந்தமாக, வயிறுனா என்னென்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது சார், வயிறுன்னு ஒரு வார்த்தை தான். இதுக்கப்புறம் என்னென்னா ஜீரண சக்தி, வயிற்றில் தானே ஜீரணம் இருக்குது, அப்போ ஜீரண சக்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா சராசரி லெவலில் இருந்தவோ அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே நாங்கள் பாருங்கள் 2, 4 என்ன சொல்லியிருக்கோம், மனமகிழ்ச்சி ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது இது. ஆனால் ஆறாவது பாவத்துக்குன்னு பார்க்கும்போது ஆறாவது பாவத்துக்கும் இந்த குடும்ப ஒற்றுமைக்கு இது இருக்கா, சம்மந்தமே இல்லைல்ல. அப்போ என்னென்னா நாம் என்ன பண்ணுறதுனா, இதை வேறு மாதிரி ஜீரண சக்தி மத்தியமமாக இருக்கும். என்ன சார், நோய் வந்து மத்தியமாக இருக்கும், அதிகமாக இருக்குனா 8, 12. ஆ ஆமாம் சார், அதாவது நோய்ங்கிறது, அதாவது இது அகம் சார்ந்த விஷயம் எல்லாமே லக்னத்துக்கு 8, 12 வந்தால் தான் பிரச்சனை கொடுக்கும் சார், அந்த வீட்டுக்கு 8, 12 வந்தால் பிரச்சனை தராது. அதாவது அகம் சார்ந்த விஷயம் எல்லாமே அந்த வீட்டிலிருந்து லக்னம், அகம் சார்ந்த விஷயம் எல்லாமே லக்னம் சார்ந்ததுன்னு சொல்கிறோம் சார். இப்போ ஆறாவது வீடு 4 தொடர்பு கொள்ளுதுன்னா 4 வந்து லக்னத்துக்கு எவ்வளோ சதவீதம் தீமை தரும் சார், 70%. அப்போ இவருக்கு ஜாதகத்தில் நோய்கள் இருக்கும், ஆனால் குணப்படுத்த முடியாத நோய், அது ஆறாவது வீடு. இப்போ இந்த நோயினாவே ரெண்டு கான்செப்ட் சார், நோய் வருவதற்கு முன், நோய் வருவதற்கு பின் அப்படின்னு பிரிச்சிடும் சார். நோய் வருவதற்கு முன்னுங்கிறது லக்னபாவம், நோய் வந்த பிறகு வரத்தான் ஆறாவது வீடு. அப்போ இவருக்கு ஏற்கனவே லக்னபாவம் நல்லா இருக்கிறதால இவருக்கு நோய் வருவதற்குண்டான அந்த முன் கட்டமைப்புகள் நல்லாக உள்ளது. லக்னபாவம் நோய் வருவதற்கு முன் சார், அதாவது உங்களுக்கு புரிஞ்சிரு மாதிரி சொல்கிற மாட்டிங்களே. ஒரு பெரிய அரண்மனை சார், ராஜா இங்கே தான் இருக்கார், இது அந்த நாட்டை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு வளையம், இதான் லக்ன பாவம். ஆறாவது பாவங்கிறது அரண்மனை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எதிரி வந்து, இப்போ இங்கே இருக்கிற படைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வீரர் இருப்பார், இங்கே ஒரு வீரர் இப்படி இருப்பார் சார்,
அவுட்டரில் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் சார். இங்கே எப்படி சார் இருப்பாங்க? இங்கே இருக்கிற டென்சிட்டியை விட இங்கே டென்சிட்டி அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. இங்கே ஒரு 500 மீட்டருக்கு ஒரு ஆள் இன்சார்ஜாக இருப்பார். இந்த இங்கே ஒரு ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், இராணுவம் இருக்கும், ஏதோ வகையில் இன்சார்ஜ் இருப்பாங்க. ஆனால் இங்கே வரும்போது 10 மீட்டருக்கு ஒருத்தர் இருப்பான் ஓகேங்களா. இப்போ இதை மீறி ஒருத்தர் உள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கலாம் சார், இங்கே இருக்கிற அவனை போட்டு தள்ளி அமுச்சிருவான். இதே மாதிரி தான் லக்னபாவன் நல்லா இருந்தால் இந்த ஏரியா வலுவாக இருக்குன்னு அர்த்தம் சார். யார் யாருக்கெல்லாம் லக்னபாவம் ஒத்தப்பட பாவம் தொடர்புகிறதோ மினிமம் ஒரு 50 வயசு வரைக்கும் கேரண்டி சொல்லலாம் சார் அவங்களுக்கு. 50 வயசு வரைக்கும் என்ன சார் ஆறு கட்சினா பிரச்சனை தான் அர்த்தம். லக்னபாவம் வலிமைனா என்ன அர்த்தம்? ஒத்தப்பட பாவம் தானே அர்த்தம். லக்னபாவமும் ஆறை காமிக்குதுன்னா இந்த இடத்துல செக்யூரிட்டி பலம் இல்லைன்னு அர்த்தம். இங்கே செக்யூரிட்டி பலம் இல்லை, இங்கே செக்யூரிட்டி பலம் இல்லைன்னு அர்த்தம். 6-8 காமிச்சா என்ன ஆகுனா இங்கே செக்யூரிட்டியே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஈஸியாக அட்டாக் ஆகிடும். அதே ஜாதகத்தில் 6வது பாவம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம் சார்? ஒத்தப்படையாக இருந்தா 6வது பாவம் ஒத்தப்படையாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நோய் வந்த உடனே மருந்து சாப்பிட்டா குணமாயிடும். அப்போ 6வது பாவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாப்பிடக்கூடிய மருந்தின் அளவு தான் 6வது பாவம் சார். 6வது பாவத்தை வெறும் மருந்துன்னு நம்ம சொல்லியிருப்போம் அந்த காரகத்தில். மருந்து அப்படின்னா என்ன, 6வது பாவம் யார் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்களுக்கு நோய் வந்துச்சு அப்படின்னா அது விட்டு விலகிறது கொஞ்சம் லேட்டாகும். இப்போ லக்ன பாவமும் ஒத்தப்பட 6வது பாவமும் ஒத்தப்பட அப்படின்னா அது நல்ல ஸ்ட்ராங் செக்யூரிட்டி ஓகே சார். நல்ல ஸ்ட்ராங் செக்யூரிட்டியாக இருக்கிறதால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நோய் வராது. தசையிலையும் ஒத்தப்பட அப்படின்னா இன்னும் சிறப்பு ஓகே சார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொடுப்பனை அப்படிங்கிறத பார்த்துட்டு தசாபுத்திக்குன்னு வரோம் சார். அப்புறம் நோயினை வந்து நம்ம 4-5 வெரைட்டியில் பிரிக்கிறோம். கிருமியால் வரக்கூடிய நோய் தான் 6வது பாவம். உணவு பழக்க வழக்கத்தால் வரக்கூடிய நோய் தான் 6வது பாவம். 4வது பாவத்தில் நோய் இருக்கு. 4வது பாவத்தில் நோயினா இயற்கையில் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் அனைத்தின் வழியாக வரக்கூடிய நோய்ங்கிறது 4வது பாவம். என்ன இயற்கைங்கிறது எந்த பாவம்? 5 இல்லையா? அப்போ செயற்கை 4வது பாவம் இல்லையா? நீங்கள் 3 வேளையும் பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துடும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துடும். பேக்கரி ஐட்டத்து நிறைய சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை நோய் வந்துடும். எது எதுலாம் இயற்கை முறைக்கு மாறுபட்டது வருதோ, உணவு பழக்க வழக்கங்கள், உடை பழக்க வழக்கங்கள், தூக்கத்துடைய பழக்க வழக்கங்கள், என்ன மேடம் அது 9வது பாவம் மேடம். 9வது பாவங்கிறது ஜாதகத்தில் ஒற்றைப்படைய பாவம்னா பரம்பரை நோய் வராது. அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் 4வது வீடுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குணப்படுத்த முடியாத நோய். குணப்படுத்த முடியாத நோய்னா என்ன அர்த்தம் சார்? என்ன சார்? கேன்சர். இப்போ நீங்கள் மருத்துவ ஜோதிடம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கேன்சர்னா 4வது பாவத்தை சொல்லியிருப்பேன். 4வது பாவம் தான் கேன்சர். அந்த 4வது பாவம் யார் யாருக்கெல்லாம் 8-12 தொடர்பு கொள்வது, அதுக்கப்புறம் ராகு கேது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். ஆனால் எல்லா நோய்களையும் சொல்லக்கூடியது 6வது பாவம் சார். எல்லா நோய்களையும், அது எந்தெந்த நோய் அப்படிங்கிறது அந்தந்த பாவத்துக்கு போயிடணும் சார். 8வது பாவம் விபத்துக்கள் மூலமாக வருது சார். என்ன சார்? பராசர முறையிலேயும் அதே சார், அதே காரகம் தான் சார். அதாவது அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பராசர முறை அந்த இந்த கான்செப்டை பழைய ஜோதிட முறையில் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கணிதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது நல்லா புரிஞ்சுங்களேன் சார். இப்போது சாருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி வருது இல்லையா, இதே மாதிரி பாவநிலையும் இதே மாதிரி கிரக நிலையும் உலகத்தில் ஒருத்தருக்கு தான் சார் இருக்கும். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான். இப்போ இதே ஜாதகத்தை நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஈவினிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.